அனைவருக்கும் வணக்கம். ஆர்ட் கிளாஸ் ரூம் யூடியூப் சேனலூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆர்ட் கிளாஸ் ரூமிற்கு நீங்கள் வழங்கி வரும் ஆதரவிற்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்தும் இணைந்திருங்கள், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள் என கேட்டுக்கொண்டு, மாணவர்களே, நாம் இப்பொழுது பார்க்க இருக்கும் பாடப்பகுதி இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால சித்திரங்கள். வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதர்களால் வரையப்பட்ட சித்திரங்களே வரலாற்றுக்கு முந்திய சித்திரங்கள் எனப்படுகின்றது. இங்கு மாணவர்களே, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்பது புராதன காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி எழுத்து மூலமான ஆதாரங்கள் இல்லாது அக்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பற்றிய தகவல்களை படிமங்களில் இருந்தும் புதை பொருட்களிலிருந்தும் எலும்புகளில் இருந்தும் தெரிந்து கொள்ளப்பட்ட காலமே வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் எனப்படுகிறது. ஆனால் எழுத்து மூலமான ஆதாரங்கள் காணப்படும் இக்காலமே நாம் வாழும் வரலாற்று காலமாகும். அதாவது மாணவர்களே, வரலாற்று காலத்தின் வரலாற்றினை கல்வெட்டுக்கள், ஓலைச்சுவடிகள், நூல்கள் மூலம் அறியக்கூடியதாக உள்ளது. சரி மாணவர்களே, இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதர்கள் உலகெங்கும் வாழ்ந்துள்ளதற்கான ஆதாரங்களில் ஒன்றாக இருப்பது அவர்களால் வரையப்பட்ட சித்திரங்களாகும். இச்சித்திரங்கள் அந்தந்த நாடுகளின் அமைவு, பாணி ஆகியவற்றின் அடிப்படையில் வேறுபட்டு காணப்படுகின்றது. ஆனாலும் மாணவர்களே, நாம் இன்று பார்க்கப் போகும் விடயம் இலங்கையில் வாழ்ந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதர்கள் வரைந்த ஓவியங்களை பற்றியது ஆகும். இலங்கையில் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதர்கள் 2.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்தமைக்கான சான்றுகள் காணப்படுகின்ற போதிலும் இலங்கையில் கிடைக்கப்பெற்ற வரலாற்றுக்கு முற்பட்ட கால சித்திரங்கள் 3000 வருடத்துக்கு உட்பட்டவையாகவே காணப்படுவதாக அறிஞர்கள் பேராசிரியர் டிபி நந்ததேவ, பேராசிரியர் டிபி தரணியகல ஆகியோர் குறிப்பிடுகின்றனர். ஆனாலும் இத்தகைய சித்திரங்களை இலங்கையில் பெரும்பாலும் வடமத்திய மற்றும் கிழக்கு பிரதேசத்திலேயே காணக்கூடியதாக உள்ளது. இவ்வாறு வரலாற்றுக்கு முற்பட்ட கால சித்திரங்கள் காணப்படும் இடங்களாக தந்திரிமலை, தொரவக்க, பில்லாவ, பாண்டியாகல, திம்புலாகல, ராஜகல்கந்த, கொனாகொல்ல, திகில்கொட போன்றவற்றை குறிப்பிடலாம். முதலாவதாக மாணவர்களே, நாம் இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால சித்திரங்களின் பொது இயல்புகளை பற்றி பார்ப்போம். இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால சித்திரங்களின் விடயப்பொருள் அல்லது கருப்பொருளாக இருப்பவை இயற்கை உருக்களும் அருவ உருக்களும் ஆகும். மனித உருவங்கள், விலங்கு உருவங்கள் ஆகியன இயற்கை உருக்களின் வகைக்குள்ளும் குறியீட்டு வடிவங்கள் அருவ வடிவ வகைக்குள்ளும் அடங்குகின்றன. இந்த மனித உருவங்களை பார்த்தீர்களேயானால் கையில் வில்லேந்தி நிற்பதாகவும் விலங்குகளின் முதுகில் ஏறி செல்வதாகவும் கட்டிடத்தில் இருப்பது போன்றும் வரையப்பட்டுள்ளது. அதை போன்று எளிமையான தளவடிவங்கள் ஊடாக குறியீட்டு வடிவிலும் காட்டப்பட்டுள்ளது. இவற்றின் மூலம் பண்டைய மனிதனின் பிரதான ஜீவனோபாய தொழிலாக வேட்டையாடல் இருந்துள்ளதை நாம் அறிய முடிகின்றது. அடுத்து இந்த சித்திரங்களை வரைவதற்கு எவ்வாறான நுட்ப முறைகளை பயன்படுத்தியுள்ளனர் என பார்ப்போமானால், இலங்கையில் உள்ள வரலாற்றுக்கு முந்திய சித்திரங்கள் 3 வகையான நுட்ப முறைகளில் வரையப்பட்டுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. முதலாவதாக கோட்டு படங்களாக வரையும் முறையாகும். அதாவது கருப்பு, வெள்ளை, கவில நிற கோடுகளால் வரையப்பட்டு வண்ணம் தீட்டப்படாத சித்திரங்களாக காணப்படுகின்றது. 2வதாக மரக்கட்டையினால் அல்லது விரலினால் சாயம் பூசும் முறையாகும். இது எவ்வாறெனில், கோடுகளால் வரையப்பட்ட சித்திரங்களுக்கு மரக்கட்டையினால் அல்லது விரலினால் தயாரிக்கப்பட்ட வண்ணச்சாயத்தை பூசுவதாகும். 3வதாக சுரண்டுதல் மூலம் வரையும் முறையாகும். இங்கு பிராணிகளின் கொம்பு, எலும்பு, கூரான கற்கள் போன்றவற்றினால் உருவத்தின் வெளிப்புற கோட்டை சுரண்டி அகற்றி உருவத்தை வெளிப்படுத்தலாகும். உலகின் பெரும்பாலான இடங்களில் உள்ள புகைச்சித்திரங்கள் இந்த முறையிலேயே வரையப்பட்டுள்ளது. அடுத்து மாணவர்களே, இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால சித்திரங்களை வர்ணம் தீட்டுவதற்கு அக்கால மனிதர்கள் வர்ணங்களை எவ்வாறு பெற்றுக்கொண்டார்கள் என பார்ப்போமானால், அவை சூழலில் இருந்து பெறப்பட்ட இயற்கையான பொருட்களான கரி, வெண்களி, பிராணிகளின் இரத்தம், நிறக்கற்கள் போன்றவற்றில் இருந்து நிறங்களை தயாரித்தே வர்ணம் தீட்டியுள்ளனர்.
இவற்றுடன் நீர், பிசின் போன்றவற்றையும் கலந்து உபயோகித்துள்ளனர். சரி மாணவர்களே, அடுத்து நாம் இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகையோவியங்கள் காணப்படும் இடங்களான தந்திரிமலை, தொரவக்க, பில்லாவ ஆகிய மூன்று இடங்களிலும் உள்ள குகை சித்திரங்கள் பற்றி பார்ப்போம். முதலில் நாம் தந்திரிமலை சித்திரங்கள் பற்றி பார்ப்போம். இந்த தந்திரிமலை குகையானது அனுராதபுரத்தில் உள்ள மகாவிளச்சிய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இக்குகையினை 1959 நிக்கலஸ் என்பவர் கண்டுபிடித்தார். இந்த குகையிலுள்ள சித்திரங்களுள் வில்லேந்திய மனிதன், பிராணிகளின் முதுகு மீது சவாரி செய்யும் மனித உருவம், கட்டடம் அல்லது வீடு ஒன்றினுள் இருப்பதைப் போன்ற மனித உருவங்கள் என்பன இங்குள்ள சித்திரங்களாக காணப்படுகின்றன. இவற்றுள் விலங்கு உருவத்தினுள் அடங்கியுள்ள உடும்பு என அனுமானிக்கப்படும் சித்திரம் சிறப்பானதாக கருதப்படுகின்றது. அடுத்து நாம் தொரவக்க குகை சித்திரங்கள் பற்றி பார்ப்போம். தொரவக்க குகையானது கேகாலை மாவட்டத்தில் உள்ள வெளிகள் கோரலையில் உள்ள தொரவக்க என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. ஒன்று ஒன்று தாங்கி நிற்குமா போல அமைந்துள்ள 150 உயரமான 2 பாரிய கற்பாறைகளால் உருவாகிய இயற்கையான ஒரு குகையாகும். இக்குகையானது ஜிஎஃப்ஆர் புரோகியரால் 1919 கண்டுபிடிக்கப்பட்டது. இக்குகையில் ஏறத்தாழ 6.5 உயரத்தில் வரலாற்றுக்கு முற்பட்ட கால சித்திரங்கள் காணப்படுகின்றன. இச்சித்திரங்களை வரைவதற்கு ஓட்டு வரைதல் முறை மற்றும் சுரண்டுதல் முறை ஆகிய இரு நுட்ப முறைகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்குள்ள சித்திரங்களாக மீனும் மனித உருவமும், யானையும் யானைக்குட்டியும் மற்றும் சூரியன், சந்திரன் போன்ற குறியீடுகளும் சித்திரங்களாக காணப்படுகின்றது. இச்சித்திரங்களில் யானையும் யானைக்குட்டியும் என்னும் சித்திரம் மிக உயர்வான படைப்பென ஆய்வாளர் ஜிஎஸ்ஆர் ப்ரௌனி குறிப்பிடுகின்றார். மூன்றாவதாக மாணவர்களே, நாம் பில்லாவ குகை சித்திரங்கள் பற்றி பார்ப்போம். அனுராதபுர மாவட்டத்தைச் சேர்ந்த பில்லாவ என்னும் பிரதேசத்தில் இக்குகை அமைந்துள்ளது. இக்குகையானது 1951 எஸ்யு தரணியகல என்பவனால் கண்டுபிடிக்கப்பட்டது. நிறங்களை பயன்படுத்தி வரையப்பட்ட இச்சித்திரங்கள் பல ஊடகங்களை பயன்படுத்தி வரையப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. இக்குகையிலுள்ள சித்திரங்களாக மனித உருவங்களும், யானை, மரை, மயில் போன்றவற்றுடன் கேத்திர கணித குறியீடுகள் என்பவையும் காணப்படுகின்றது. இந்த பில்லாவ குகை சித்திரங்களில் காணப்படும் முக்கியமான ஒரு படைப்பாக கட்டடத்தினுள் அல்லது வீட்டினுள் காட்டப்பட்டுள்ள 2 மனித உருவங்கள் என ஆய்வாளர் ஜோன் ஸ்டீல் குறிப்பிடுகின்றார். சரி மாணவர்களே, இன்று நீங்கள் இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகை சித்திரங்கள் பற்றி அறிந்து கொண்டீர்கள். இவற்றிலே மாணவர்களே, நீங்கள் குறிப்பிடுத்து கொள்ள வேண்டிய முக்கிய வடிவங்களாக காணப்படுபவை இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகை சித்திரங்கள் எந்த இடங்களில் காணப்படுகின்றது, அங்குள்ள சிறப்பான சித்திரங்கள் எவை, இவற்றின் கருப்பொருள் யாது, இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகை சித்திரங்களை வரைய என்ன நுட்ப முறைகளை பயன்படுத்தியுள்ளனர், எவ்வாறான வர்ணங்களை உபயோகித்து உள்ளனர், இவ்வர்ணங்களை எவ்வாறு தயாரித்துள்ளனர் என்பவை பற்றியே நீங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ள வேண்டும். நல்லது மாணவர்களே, மீண்டும் ஒரு பாடப்பிறப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.